ஒட்டுமொத்த இந்த உலகமும் பாத்தீங்கன்னா கொரோனாவோட பிடியில சிக்கி தவிச்சிட்டு வருது. எப்படா இந்த லாக்டவுன் முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பல பேரு நாம தவிச்சிட்டு வரோம். இந்த 2020ல பாத்தீங்கன்னா கொரோனா பாதிப்புனால நிறைய பேரு இறந்துட்டு வராங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா உலக அளவுல 1,00,000 மேல இறப்புகள் ஆயிருக்கு. நிறைய பேரு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. இது கூடவே நிறைய பிரபலங்களுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டு அவங்களும் சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. தற்போது பாத்தீங்க அப்படின்னா பாஜகவோட முக்கிய புள்ளியான அமித்ஷாவுக்கும் கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்கு. இந்த மாதிரி நாம பார்க்கக்கூடிய நிறைய பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டு அவங்க கஷ்டப்படுறதையும் நாம தினம் தினம் கேட்டுட்டும் பார்த்துட்டு தான் வரோம். கொரோனா தொற்று ஏற்பட்டு அதனால இறந்தவங்களுடைய செய்தியெல்லாம் கேட்கும் போது உண்மையாவே மனதுக்கு ரொம்பவே வலிகளா தான் இருக்குது. இது ஒரு புறம் இருக்க நிறைய பிரபலங்கள் பாத்தீங்கன்னா சூசைடு, கார் ஆக்சிடென்ட், இதய நோய் பாதிப்பு, கல்லீரல் பாதிப்பு போன்ற பல பிரச்சனைகளால கடந்த ஒரு 4 மாசமாவே நிறைய பிரபலங்கள் இறக்கிற செய்தி நாம கேட்டுட்டு தான் இருக்கோம். சோ இந்த ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பிரபலம், அதுவும் ஒரு இளம் நடிகை, 26 வயதான ஒரு நடிகை ஒரு மேஜர் ஆக்சிடென்ட்ல வந்து மாட்டியிருக்காங்க. உயிருக்கு போராடக்கூடிய நிலையில தற்போது அவங்க ஹாஸ்பிட்டல்ல சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. சோ அந்த நடிகை யாரு, அந்த நடிகைக்கு என்னதான் ஆச்சு அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நாம கேட்க போறோம். 26 வயதான ரித்திகா சிங் தான் அவங்க. இந்த நடிகை பாத்தீங்கன்னா தமிழ் சினிமாவில பாத்தீங்கன்னா பொட்டு, நிபுணன் போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க. சோ பொதுவா பாத்தீங்கன்னா இவங்க பெங்களூரை சேர்ந்தவங்க, கன்னட மொழி பேசக்கூடியவங்க. சோ இந்த லாக்டவுன்ல எல்லா ஷூட்டிங்கும் கேன்சல் செஞ்ச காரணத்தினால இவங்க இவங்களுடைய டைமை ஃபுல்லா வீட்டில தான் கழிச்சுட்டு வந்திருக்காங்க. சோ இந்த ஒரு கட்டத்துல கார் கொஞ்சம் ஓட்ட தெரிஞ்சதுனால அவங்க வீட்டுல டிரைவர்கள் யாரும் இல்லாத காரணத்தினால அவங்களே கார் எடுத்துட்டு போயிட்டு இந்த லாக்டவுன் டைம்ல வெளியில போயிருக்காங்க. சோ அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா கார் வந்து நிலை தடுமாறி ஒரு பெரிய மரத்துல போய் இடிச்சிருக்கு. இந்த ஆக்சிடென்ட் பாத்தீங்கன்னா மேஜர் ஆக்சிடென்டா நடந்திருக்கு. ரித்திகா சிங் பாத்தீங்கன்னா சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்துல உயிருக்கு போராடக்கூடிய நிலையில இருந்திருக்கிறாங்க. சோ அக்கம் பக்கத்துல இருந்தவங்க இதை பார்த்துட்டு உடனடியா ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணி மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டு ஐசியூல அட்மிட் பண்ணப்பட்டு தற்போது தீவிரமான சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. அவங்களுக்கு எதுவுமே ஆகாம மறுபடியும் அவங்க பழையபடி மீண்டு எழுந்து வரணும் அப்படின்றது தான் ரித்திகா சிங்கோட ஃபேன்ஸ் மற்றும் அவங்களுடைய வீட்டாரோட வேண்டுதலா இருந்துட்டு இருக்கு. சோ இந்த ஒரு நடிகைக்கு மட்டும் ப்ரே பண்ணாம ஒட்டுமொத்த இந்தியாவில இருக்கக்கூடிய மேலும் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஏதோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அவங்க எல்லாருக்காகவும் நாம ப்ரே பண்ணுவோம். இதனால நமக்கு எதுவுமே கிடைக்க போறது இல்ல அப்படின்னாலும் ஏதோ நம்மளால முடிஞ்சது நாம செய்வோம். தற்போது ரித்திகா சிங்க்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிட்டு தற்போது ஐசியூல சிகிச்சை பெற்றுட்டு வர சம்பவம் பாத்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய அதிர்ச்சியா தான் இருந்துட்டு வருது. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.